நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் நகை கடைகள் மற்றும் நகை தயாரிப்பு பட்டறைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. அதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் தங்கத்திற்கு இருக்கும் மதிப்பு தனித்துவமானது. இன்று நேற்றல்ல, பண்டைய காலம் தொட்டே தங்கத்தை மையமாக வைத்துதான் இந்திய பொருளாதாரம் இயங்கியது. இன்றைய நவீன காலத்திலும் கூட இந்தியாவில் தங்கத்திற்கு இருக்கும் மதிப்பு சற்றும் குறையவில்லை. ஒவ்வொரு இந்தியனின் அத்தியாவசிய பயன்பாட்டிலும் தங்கம் நீடிக்கிறது. தங்கத்தில் ஆபரணங்கள் செய்வது தனி கலை. திறமையும் பயிற்சியும் கூடுதல் கவனமும் இருப்பவர்களால் மட்டுமே தங்கத்தில் நகை செய்யும் கலையை கற்றுத்தேர முடியும். ஆனால் தங்க நகைகள் செய்வதற்கு இயந்திரங்கள் வந்த பிறகு ரெடிமேட் நகைகளின் பக்கம் மக்களின் கவனம் அதிகம் திரும்பியது. இதனால் தங்க நகை தயாரிப்பு பட்டறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது. கலைநயத்துடன் ஒரு தங்க ஆபரணத்தை வடிவமைத்து அதை வார்த்தெடுக்க மாதக்கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொற்கொள்ளர்களை நாடும் பெருமை தற்போதைய பரபரப்பான யுகத்தில் மக்களுக்கு இல்லாமல் போனதே அதற்கு காரணம். இருந்தாலும் கலைநயத்திற்காகவும் நம்பிக்கையின் காரணமாகவும் தங்க ஆபரணத்தின் தரத்திற்காகவும் இன்றும் சிலர் பொற்கொள்ளர்களிடம் கொடுத்தே நகை செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் சிறு குறு நகைக்கடைகள் முதல் மிகப்பெரிய நகைக்கடைகள் வரை அனைத்தையும் மூடப்பட்டுள்ளன. இதனால் நகை தயாரிப்பு தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழகம் முழுவதும் பணியாற்றி வந்த சுமார் 500,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஒரு 45 நாளைக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எப்படி தொழில் நடக்க போகுது என்னன்றது ஒரு எது ஒரு இதுவும் தெரியல. இப்போது அதாவது கவர்மெண்ட்லேருந்து இப்போதைக்கு அந்த நலவாரியத்துக்கு வந்து எல்லாருக்கும் பணம் போட்டிருக்காங்க. பட் எங்கள் கோல்ட் ஸ்மித்துக்கு வந்து இது வெளியே யாருக்கும் எதுக்கும் வரலை. அது ப்ராப்பராக யாரும் பண்ணலை, அதனால் வராமல் இருக்குது. அதனால் கோல்ட் ஸ்மித்துக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து கோல்ட் ஸ்மித்து ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். நகைக்கடைகள் மட்டுமின்றி தங்க ஆபரணங்கள் செய்யும் 50,000 மேற்பட்ட சிறு குறு நகைப்பட்டறைகளும் முடங்கி உள்ளன. இதன் காரணமாக லட்சக்கணக்கானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலையிழந்துள்ளனர். அரிசி ரேஷன்லேயே வாங்கினால கொஞ்சம் இதுவும் ப்ராப்ளமாக எங்களுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ராப்ளம் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உதவி எங்களுக்கு வந்து சேரணும். இவற்றை கருத்தில் கொண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கியதை போல நகை தயாரிப்பு மற்றும் வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதுபோல ஊரடங்கு முடிவுக்கு வந்த பின் நகைக்கடை உரிமையாளர்கள் கூலியில் 2% சேதாரத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நகைப்பட்டறை தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் டேஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர் ராகதரவன்.